வணக்கம் நேயர்களே. அதுதான் ஏற்கனவே அந்த ஒரு டிவியுடைய கருத்து கணிப்பில் சீட் சேரை பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த சீட் சேரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா கட்சியுமே தனித்தனியாக நின்னா என்ன மாதிரி, அதாவது திமுக கூட்டணி மற்ற தனித்தனியாக எல்லாத்தையும் இங்கே காட்டி அது எப்படி கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது அவருடைய மெத்தடாலஜி, அவர் அதுக்கு ஆனால் அங்கே இருந்தவங்களே அதை எதிர்த்தாங்க. இருந்தாலும் என்னுடைய மெத்தடாலஜி இது தான், மே மாதம் ரிசல்ட்டு பாருங்கன்னு அவர் முடிச்சுக்கிட்டார். அவர் சொன்ன விஷயம், அதிமுக 4-6 சீட்டுகளை வென்றெடுக்கும், பிஜேபியும் 4-6 சீட்டுகளை வென்றெடுக்கும், திமுக கூட்டணி 29-31 சீட்டுகளை பெறும். இது வந்து அவர் சொன்னது. அதே சமயம் இப்போ நம்ம ஒன்று இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் ஒன்று அதை பார்க்கணும். இவங்க தனித்தனியாக நின்றுவாங்க, இந்த மூணு கட்சியும் நின்று நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் வந்துருச்சுன்னு இவங்க நின்றுவாங்க. ஆனால் பாமக மற்ற சிறு கட்சியை பற்றி பேச்சே இல்லை, பாமகவோ தேமுதிகவோ தனியாக நிற்க முடியுமா? நின்றால் இன்று அவர்களுக்குள்ள அந்த ஆதரவை வாங்க முடியுமா என்றால் நிச்சயம் இயலாது. காரணம், பெரிய பொருளாதாரம் எம்பி எலெக்ஷனு இன்னைக்கு முன்ன மாதிரி இல்லை. ஏன்னா பெரிய பொருளாதார, இதே விஜயகாந்த் சூறாவளி பயணம் செஞ்சு 11% வரைக்கும் வாங்கினவர் தான். ஆனால் இன்றைக்கி பிரேமில் தான் சூறாவளி பயணம் செய்ய ரெடி. ஆனாலும் இன்றைய சூழல், களம், கலச்சூழல், மக்கள் மனநிலை பல விஷயம் மாறிவிட்டது என்றை விட. அதனால் வந்து உதாரணமாக இன்றைக்கி தனியாக நிற்கிறேன்னா 1000 கோடி ரூபா, குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு 800 கோடியாவது வேணும். 20 கோடி வச்சா கூட இந்த பூத்து காசு கொடுக்கறதுனாலே பிரச்சாரத்தை நல்லா பண்ணணுனாலே 20 கோடி கம்மி இல்லாமல் செலவாகும். ஏன்னா ஆக அப்படிங்கிறப்ப நிச்சயம் அவங்க அந்த இன்றைக்கி ஆதரவாக இருக்கே ஒரு 6% குறையாமல் அதை வாங்கினேன்னா 1000 கோடி வரைக்கும், 800 கோடி 1000 கோடி செலவு பண்ணால் தான் வாங்க முடியும். அது அவங்களால் பண்ண முடியுமா? முடியாது. சரி, அப்போ தனியாக நின்று பேரளவில் போட்டு பிரச்சாரம் பண்ணால் என்ன நடக்கும்? 2%க்குள்ளே தான், 1.5, அது கூட உணர்வுபூர்வமாக பேசி அந்த அவர்களுடைய ரசிகர்கள் அவர்களுடைய ஆதரவாளர் கணிசமாக உருக்கமாக இருக்காங்க. நிறையா அவளை பேசி இந்த தடவை கேட்பட்டதுக்காக நீங்கள் போடுங்கன்னு உருக்கமாக வேண்டுகோள் கொடுத்தா கூட 1-2% ஓட்டை தான் வாங்க முடியும். இது வந்து எந்த சிறிய கட்சிக்கும் நிலை அதுதான். அதே சமயம் அந்த தேமுதிக எந்த அண்ணாதுங்கோட சேர்ந்தாலும் சரி, பாஜகவோட சேர்ந்தாலும் சரி, 6% ஓட்டுக்கு குறையாமல் மேலே தான் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் தனியாக நின்ன சரி, அப்போ அந்த 6% வரைக்கும் அவங்க ஆதரவு நிலை இருக்குது இன்றைக்கி, அது எங்கே போகணுன்னா வழக்கம் போல் தான், மனம் போன போக்கில் பணம் திமுக நல்லா கொடுக்குதா அங்கிட்டு கொஞ்சம், பிறகு கொஞ்சம் பாஜக பிடிக்குதா கொஞ்சம் அங்கிட்டும் கொஞ்சம், அண்ணாதிமுக கொஞ்சம் வெட்டுதா அங்கிட்டு கொஞ்சம், இப்படி 4 புறமும் செதறும். இதுதான் அரசியல். ஏன்னா இதெல்லாம் நான் பல களங்களை பார்த்துட்டேன் ஆய்வில், இதுதான் நடக்கும். ஏன்னா 2 கூட இன்றைக்கி இவ்வளோ உணர்வுபூர்வமாக எந்திரிச்சு நிற்கிற அந்த தேமுதிக தனித்து விடப்பட்டால், தனித்து நின்றால் 2% கூட வாங்க முடியாது. இதுதான் களத்தின் நிலவரம். ஆனால் பாமக அப்படி ஒரு சூழல் தனித்து நிற்குதுன்னு வைங்களேன், வச்சா அந்த 3.5 கிடைக்குது இல்லையப்போ, அதே சமயம் கொஞ்சம் நல்ல உணர்வு உபரமாக திரட்டி ஒரு கூட்டணிக்கு சொன்னால் 4% வரைக்கும் கொண்டு போகும். ஆனால் தனித்து நிற்க வேண்டிய சூழல் வந்து நிற்குதுன்னு வைங்க, அதனால் அந்த 3.5 வாங்க முடியுமா? நிச்சயம் வாங்க முடியாது. எவ்வளோ வாங்குன்னா தேமுதிகாவை விட கொஞ்சம் பெட்டராக வாங்கும். அதற்கு என்ன அடிப்படைனா, அங்கே ஜாதிய பூர்வமான, ஏன்னா இங்கே வந்து தேமுதிகவுக்கு பலதரப்பு மக்கள் போடுறாங்க, அங்கே வந்து ஒரு சமூகம் அந்த சாதிய ஒரு உணர்வுகள் உருவெடுக்கப்பட்ட ஒரு வர்க்கம் அங்கே இருக்குது. அவங்கள பெருசாக பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை, அளவான பணம் செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணி அந்த சாதிய உணர்வுகளை மட்டும் டியூன் பண்ணாலே போதும், ஏறக்குறைய 2.5% ஓட்டு, அதாவது தேமுதிகவோட கூடவே அவங்க வாங்குவாங்க. காரணம், இதெல்லாம் மைனூட்டான விஷயங்க, இதெல்லாம் வந்து வாக்கு வங்கி அக்கு வேறு ஆணி வேறு அலசி பார்த்தவனுக்கு தான் இதெல்லாம் சொல்ல தெரியும். அவர்களால் பிரச்சாரத்தை நல்லா முன்னெடுத்தால் 2.5% ஜஸ்ட்டு தாண்டுவாங்க, எடுக்க முடியும். ஆனால் இவர்கள் அதே இது தேமுதிக முன்னெடுத்தால் 2%க்கு உள்ளே தான். ஆனால் நடப்பு போலாம் வேறையாக இருக்குது, அவங்க 3.5 இருக்காங்க, இவங்க 5.5 தாண்டி 6 வரைக்கும் போயிட்டாங்க. ஒரு எந்த கட்சிக்கும் பலனளிக்கிறதில்ல. பாமக 4 தான், அவங்க 6க்கும் மேலே கூட்டணிக்கு பலனிக்கிறதில்ல. ஆனால் தனியாக நின்னால் பாமகவுக்கு கீழே தான் தேமுதிக. இதுதான் காரணம், பணம் மற்ற விஷயந்தான். 1000 கோடி இருந்து செலவு பண்ணால் தேமுதிக
நிச்சயம் 6% ஓட்டுக்கு மேலே வாங்கிடுறாங்க. ஆக சாத்தியம் இல்லாத விஷயத்தை நம்ம என்ன சொல்ல முடியும், முடியாது. இதுதான் வந்து இது. சரி, சீட் ஷேருக்கு வருவோம். ஆக தனி கட்சிகளால், பெரிய கட்சிகளால் தனியாக நிற்க முடியாது, ஏதோ ஒரு கூட்டணிக்கு சேர்ந்து தான் ஆகணும். ஆனால் அந்த வாய்ப்பை வைத்து சில கட்சி நசுக்க பார்க்குது. அது என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். ஒரு கட்சி நசுக்க பார்த்தா இன்னொரு கட்சி அதை உணர்ந்து டக்குன்னு தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டால் அவங்களுக்கு தான் பெரிய கெயின். நசுக்க ரெண்டு பேருமே முடிவெடுத்து நசிக்கிறோம் ரெண்டு கட்சின்னா அது வேற, ரெண்டு பேரும் நம்ம கூட்டு போட்டு ரெண்டு பேரும் நசுக்கி விட்டுறோம்னா அது வேற. ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ கடும் போட்டியில் பாஜகவும் அண்ணாதுங்கவும் நிற்கிறப்ப அந்த ரெண்டு துருப்புச்சீட்டும் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். அப்போ அவங்க அதை நசுக்கவும் முடியாது. ஒருத்தர் புறக்கணித்தா ஒருத்தர் எங்கே எங்கேஜ் பண்ணிடுவார். இதுதான் நடக்கும், ரைட்டு. ஆனால் தனித்தனியாக என்னங்கிறதுக்கு தான் அவர் கேட்குறாரு. இவங்க சேர்ந்த பிறகு ரிசல்ட்னா அது வேறு, அதை சொல்லிடுவேன். சேர்ந்த மறுநாளே சொல்லிடுவேன் ஒரு ரிசல்ட்டு. ஒரு விசிட் அந்த 15 தொகுதியை பார்த்துட்டு வந்து பக்காவாக திரும்ப ஃபைனல் ரிசல்ட் போட்டுருவேன், அது வேறு. ஆனால் இப்போ தனித்தனியாகத்தானே அவர் காமிச்சு சீட்டுங்கிறாரு. அவர் சொன்னது, ஆனால் அந்த சொன்னதுக்கு அங்கே உட்காந்த பெரும்பாலும் சொல்லிட்டாங்க, இங்கே 18% சராசரியை ஓட்டு வாங்கிட்டு எப்படிங்க 17-18 வாங்கிட்டு சீட்டு எப்படிங்க கன்வெர்ட் ஆகும். சீட்டு கன்வெர்ட் ஆகணும்னா 30% தாண்டா தானங்க, குறைஞ்சது 25%யாவது தாண்டணும் இல்லைன்னு அங்கேயே பலர் கேள்வி கேட்டாங்க. நமது பார்வையும் அதுதான். நிச்சய பார்வை இல்லை, எனக்கு தெரியல. அவங்களாவது மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு வாயில் வட சொல்கிறாளுங்க, ஏன்னா கொஞ்சம் விஷயம் தெரியும், தெரியாதவங்கன்னு சொல்லலை. இருந்தாலும் களம் பார்க்காம வாயில் வட சொல்லுவாங்க, நான் களத்தை பார்க்குறேன். நிச்சயம் தனியாக நின்றால் இன்றுள்ள சூழ்நிலையில் அதிமுகவோ, அதிமுக இன்றைக்கி 23-25 வரைக்கும் போயிடுச்சு, ஆனால் தனியாக நின்னால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறது கஷ்டம். இருந்தாலும் பாசிபிலிட்டி என்ன ஒன்று சொல்லணும்னா, நான் கொடுக்குற, அவர் என்ன ரேங்க் கொடுத்துருக்காரு, 4-6, ஆனால் நான் கொடுக்குற ரேங்கு 0-3. ஒருவேளை தெற்கு மண்டலத்தில் அதுக்கு வாய்ப்பே வராது, ஏன்னா வடமேற்கு இந்த மண்டலத்தில் அதிமுக 0-2 வாய்ப்பு எப்படின்னா 0-2. அதே இது வட மண்டலத்தில் வாய்ப்புனா 0-1. இப்படி ஒரு 3 தொகுதிக்கான வாய்ப்பு தான். ஆனால் ஏன் கணிப்பு 0 தான் தனியாக அதிமுக நின்னால், ஏன்னா திமுக கூட்டணியோடு இருக்குங்க. இது அரித்மேட்டிக், இது வந்து அவங்க பலம் 8% குறைஞ்சிடுறாங்க சராசரியாக. குறைஞ்சால அவங்க 38-40 வந்துடுவாங்க, 21-47 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. 7-8 குறைஞ்சாலும் 39-40 திரும்பி வாங்கிடுவாங்க. வாங்குறப்ப நீங்கள் அதை யாரும் பக்கத்துக்கு போக முடியாது தனியாக நின்று. அப்போ 0 தான். இருந்தாலும் ஒரு பாசிபிலிட்டி கொடுக்குறேன்னா இதுதான், அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க சவுத்து நார்த்துட்டு. சவுத்தில் எதுவும் ஆகாது, வெஸ்ட்டு அதாவது மேற்கும் வட மேற்கும் அந்த ஜோனில் 0-2, வடக்க 0-1. இது வந்து அதிமுக நிலை. ஆனாலும் டோட்டலாக சொல்கிறப்ப 0-3 தான். சரி, இவர்களும் நின்று போகலாம், 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், இது பாசிபிலிட்டிஸ். ஆனால் எனது அழுத்தமான கருத்து 0 தான் இப்போயும் சொல்கிறேன். அதே இது பாஜகவுக்கு என்ன கிடைக்குன்னா, 25 தொடர் அளவுக்கு போனால் அவங்களுக்கே 0னா பாஜக என்ன வரும். இதற்கும் 0 தான். இருந்தாலும் ஒரு கணிப்பாக சொல்லணும்னா 0-3. அது ஜோன் வைஸாக எப்படி சொல்லலான்னா, சவுத் ஜோனில் 0-1, மேற்கு மண்டலத்துக்கு 0-1, வடக்குக்கும் 0-1. இந்த மாதிரி பிரித்து பாஜகவையும் 0-3 தான் நான் கொடுப்பேன். அவர் கொடுத்துருக்கிறது ரெண்டு பேருக்குமே 4-6 ரெண்டு பேருக்கும். ஆனால் நான் ரெண்டு பேருக்குமே கொடுக்குறது 0-3 தான். 0ங்கிறது தான் ரெண்டு பேருக்குமே 0-0ங்கிறது தான் என் நிலைப்பாடு. பாசிபிலிட்டின்னா ஒரு 3-3ங்கிறது ஒரு இதுக்காக தான் கொடுக்குறேன் மனசில். ஏன்னா நான் களத்தை தொடர்ந்து பார்க்குறேன், எனக்கு அந்த இது கிடையாது மனசில், ஒரு பாசிபிலிட்டிக்கு தர்றேன். அதே சமயத்தில் திமுக வெற்றி 39 தொகுதியில், ஏன்னா பாண்டிச்சேரியுடைய களம் வேறு, அதை பற்றி நான் பேசலை. இந்த 39 தொகுதியில் திமுக 39 ஜெயிக்க போகுது. இருந்தாலும் ஒரு பாசிபிலிட்டி கேட்குறீங்க இல்லையா, ரேஞ்சு, அதை எப்படி கொடுக்கலான்னா 37-39 நான் கொடுக்கலாம். எப்படி திமுகவனுடைய வெற்றிங்கிறது 37-39. ஆனால் என்னுடைய காங்கிரீட்டான இது 39, எல்லாம் 39-39 தான் என்னுடைய காங்கிரீட்டான முடிவு. அதாவது என்ன, 0-0, 39 தான் காங்கிரீட். பாசிபிலிட்டின்னு வர்றப்ப 0-3, 0-3 அங்கே 37-39. இது வந்து ஒரு பாசிபிலிட்டிக்காக கொடுக்கறது, அவ்வளோதான்.
ஆனால் எனது தீர்க்கமான முடிவையும் சொல்லிட்டேன். சரி நேயர்களே, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.